உனக்கும் பசிக்குது எனக்கும் பசிக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஐடியா தரேன் கேக்குறியா? சோ அந்த ஒரு பசியை தீர்த்துக்கிறதுக்கு தான் நான் ஈட்ரிஸும் வந்து காசை ஷேர் பண்ணி இந்த ஹோட்டல் சிவபிரசாத் டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்க எதுக்கு ஃபேமஸ் கேட்டீங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த காம்போ, நம்ம ஊர்ல எப்படி இந்த இட்லி வடை பொங்கல் தோசை கொடுப்பாங்களோ அவங்க வந்து பாத்து பாத்தா காம்போ கொடுக்குறாங்க. காரா பாத்து கேசர் பாத்துன்னு சொல்லிட்டு கேசரி பாத், உப்மா, காரா பாத், ஷாவிகே பாத், கோவா அவலக்கி பாத் அண்ட் ரைஸ் பாத், சட்னி, இந்த ஒரு காம்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேங்களூர் பஞ்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஏன்னா எனக்கு பர்சனலா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச டிஷ். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காம்போக்குள்ள வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி ஒன்னொன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேமியா மாதிரி ஒன்று வந்து அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த போகா பாத்து, கேசரி பாத்து, காரா பாத்து எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கே எதுக்கு பாத்துன்னு சொல்கிறாங்க எனக்கு சத்தியமாக தெரியல, தெரிஞ்சா தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கூட இவங்களோட சட்னியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து பெங்களூரில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கடை ஃபார் சட்னின்னு அந்த கடையை சொல்லுவேன், அவ்வளோ பிரமாதம் வந்து டேஸ்ட். நவ் லெட் அஸ் கம் டு த சாம்பார். எஸ், தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுக்கிட அந்த சாம்பாரை விரும்பி சாப்பிட்றீங்க, அது வந்து சக்கரை தண்ணி சூப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக கர்நாடக சாம்பார் பிடிச்சிருக்குப்பா, அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி வடையை பற்றி சொல்லியாலும் சிறப்பான சேட்டையான மெட்ரு, அவ்வளோ கிறிஸ்பாக இருந்தது. வடையும் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்காகவே அந்த கடைக்கு போகலாம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீ கம் டு த கான்செப்ட் ஆஃப் த மேங்களூர் பன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் சைடில் மட்டும்தான் கிடைக்கும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம ஊரில் யாரெல்லாம் போட்டால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து சென்னை சட்னி கொடுப்பாங்க, சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரமாதமான டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக பெங்களூர் சைடெலாம் போனீங்கன்னா நீங்கள் அந்த காம்போ ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த மேங்களூர் பன்ஸ் எங்கேயாவது வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களை நான் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பெப்பா ஃபுடி.